உலக அளவில் இன்றைய ஒரு நாளில் மட்டும் எண்ணிலடங்கா நிகழ்வுகள் நடக்கின்றன. இதில் முக்கிய 50 நிகழ்வு மட்டும் தொகுத்து டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸாக உங்களுக்கு அளிக்கிறோம். இன்றைய டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸுக்காக பிரவீனா, வர்ணியா. அரசு கேபிள் டிவி கட்டணத்தை குறைத்து முதலமைச்சர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது குறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் ஆகஸ்ட் 10 முதல் கேபிள் டிவிக்கு மாதந்தோறும் 130 ரூபாய் மற்றும் GST கட்டணம் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் நீங்கலாக தமிழகம் முழுவதும் கேபிள் டிவி கட்டணம் குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் பழனிசாமி கேபிள் டிவி கட்டணத்தை குறைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் ஒரே தீர்ப்பாய மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. குரல் வாக்கெடுப்பு மூலம் நதிநீர் தீர்ப்பாய மசோதா நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்கள் இடையேயான நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஒரே தீர்ப்பாயம் அமைக்கப்படுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையம் தொடர்ந்து செயல்படும் என மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மக்களவையில் ஒரே நதிநீர் தீர்ப்பாயம் தொடர்பான விவாதத்தின் போது திமுக MP தயாநிதி மாறன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் கஜேந்திர சிங், நதிநீர் பிரச்சினைகளுக்காக ஒரே தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டாலும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் பணி தொடரும் என கூறினார். விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உரத்திற்கான மானியத்தை 20% வரை உயர்த்த பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட உர மானியத்திற்காக 22,875 கோடி ரூபாய் ஒதுக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனிடையே சிட் ஃபண்ட் மூலம் பொதுமக்கள் ஏமாற்றப்படுவதை தடுக்க புதிய மசோதா கொண்டு வரவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இஸ்ரோவின் தொழில்நுட்ப மையம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விண்வெளி தொழில்நுட்பத்தில் இந்தியா ரஷ்யா இணைந்து செயல்படவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொலிவியா நாட்டுடன் இணைந்து விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபடவும் அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 30-33 உயர்த்த புதிய மசோதாவை கொண்டுவர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த கோரி மத்திய அரசுக்கு தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அண்மையில் கடிதம் எழுதியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆங்கில வழியில் பயிலும் மாணவர்களுக்கான கல்விக் கட்டணத்தை ரத்து செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழக அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வரை ஆங்கில வழி கல்விக் கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆங்கில வழி கல்விக் கட்டணம் ரத்து செய்யப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அண்மையில் சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். கரூர் மாவட்டம் காந்தி கிராமத்தில் 269 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முதலமைச்சர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். 17.45 ஏக்கர் பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 800 படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மருத்துவமனையின் 7வது தளத்தில் 11 வகையான அறுவை சிகிச்சை அரங்குகளும் 200 பேர் அமரக்கூடிய அரங்கமும் அமைக்கப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் அத்திவரதர் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். நீல நிற பட்டாடை உடுத்தி பல்வேறு வண்ண மாலை அலங்காரங்களுடன் உள்ள அத்திவரதரை அதிகாலை முதலே திரளான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். 31 நாட்களுக்கு பின்பு அத்திவரதர் நின்ற கோலத்தில் அருள்பாலிப்பதால் கோவிலை சுற்றிலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம் ஆகிய கடலோர மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 7 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் 7 மீனவர்களையும் அவர்களின் விசைப்படகையும் சிறைப்பிடித்து சென்றனர். மீனவர்கள் அனைவரும் காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரியில் பிளாஸ்டிக் பொருட்கள் தடைக்கான அரசாணை வெளியிடப்பட்டது. பிளாஸ்டிக் தடைக்கான அரசாணை ஓரிரு நாளில் அரசிதழில் வெளியிடப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் 50 மைக்ரானுக்கும் குறைவான பிளாஸ்டிக் பை, தட்டு, தண்ணீர் பாக்கெட் ஆகியவற்றை பொதுமக்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது.
உண்ணாவ் விவகாரத்தை எழுப்பி திமுக காங்கிரஸ் எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. உண்ணாவ் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் கார் விபத்தில் சிக்கியது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்கவில்லை என மக்களவை காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி குற்றம் சாட்டினார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாதுகாப்பு அளிக்க கோரி முழக்கங்களை எழுப்பிய காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் பின்னர் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நாடாளுமன்றத்தில் முத்தலாக் மசோதாவை அதிமுக உறுப்பினர்கள் எதிர்த்தார்களா அல்லது ஆதரித்தார்களா என்பது விடுக்கதையாக உள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், முத்தலாக் தடை மசோதா செல்லாது என மாநிலங்களவையில் அதிமுக தலைவர் நவநீத கிருஷ்ணன் உரையாற்றியதாகவும், ஆனால் வாக்கெடுப்பு நடைபெறும் போது அதிமுக உறுப்பினர்கள் யாரும் அவையில் இல்லை என்றும் கூறியுள்ளார். இதனால் முத்தலாக் மசோதாவை அதிமுக ஆதரித்ததா அல்லது எதிர்த்ததா என விடுக்கதையாக உள்ளதாக கூறினார். ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இரவு முழுவதும் உயிருக்கு போராடிய இளைஞரை ராணுவத்தினர் பத்திரமாக மீட்டனர். ராம்பன் மாவட்டத்தில் நேற்றிரவு பெய்த கனமழையால் லண்டன் கிராமத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது. அப்போது எதிர்பாராத விதமாக பிரதீப் குமார் என்பவர் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டார். இரவு முழுவதும் சிக்கி தவித்த இளைஞர் உதவிக்காக கூச்சலிட்டும் யாரும் வரவில்லை. இந்த நிலையில் காலை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவத்தினர் அவரை பத்திரமாக மீட்டனர். लाओ ना हथियार लाओ इधर अरे हथियार देना इधर कांपने लग गया यार वो लाश हो जाएगा उसका शरीर फटाफट சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை திட்டம் குறித்த விரிவான அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்தது. எட்டு வழிச்சாலைக்காக நிலம் கையகப்படுத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த திட்டத்திற்கு தடை விதித்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது எட்டு வழிச்சாலையின் பலன்கள், சிறப்பம்சங்கள் உள்ளிட்டவை குறித்து மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்தது. இதையடுத்து வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 7 ஒத்திவைக்கப்பட்டது. நாடு முழுவதும் ரத்து செய்யப்பட்ட தபால் துறை தேர்வுகள் வரும் செப்டம்பர் மாதம் 15 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காலி பணியிடங்களுக்கு கடந்த 14 ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் தேர்வுகள் நடைபெற்றன. இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் பிராந்திய மொழிகளில் தபால் துறை தேர்வு நடைபெறும் என மத்திய அரசு அறிவித்தது. இந்த நிலையில் வரும் செப்டம்பர் மாதம் 15 தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழியிலும் தேர்வு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. காஃபி டே நிறுவன தலைவர் சித்தார்த்தா தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அந்நிறுவனத்தின் இடைக்கால தலைவராக IAS அதிகாரி SV ரங்கநாத் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் இடைக்கால தலைமை செயல் அதிகாரியாக நிதின் பக்மானே என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இடைக்கால தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ள SV ரங்கநாத் காஃபி டே நிறுவனத்தின் இயக்குநராக பணியாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்லூரி விரிவுரையாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தை ஏன் மருத்துவர்களுக்கு வழங்கக்கூடாது என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அரசு மருத்துவர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்படுவதாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிமன்றம் நீதிபதிகள் நீதிமன்ற உதவியாளர்களுக்கு அதிக சம்பளம் வழங்கப்படுவதாக தெரிவித்தது. அரசு மருத்துவர்களுக்கு குறைந்த ஊதியம் வழங்கப்படுவதால் அவர்கள் தனியார் மருத்துவமனை பணிக்கு செல்வதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். இதுகுறித்து 2 பதிலளிக்கவும் உத்தரவிட்டனர். கர்நாடக சட்டப்பேரவையின் புதிய தலைவராக பாஜகவை சேர்ந்த விஸ்வேஸ்வர் ஹெக்டே பதவியேற்றுக் கொண்டார். கர்நாடக முதலமைச்சராக எடியூரப்பா மீண்டும் பதவியேற்றதும் பேரவைத் தலைவர் பதவியை ரமேஷ்குமார் ராஜினாமா செய்தார். இதனையடுத்து பேரவைத் தலைவர் பதவிக்கு பாஜகவை சேர்ந்த விஸ்வேஸ்வர் ஹெக்டே வேட்புமனு தாக்கல் செய்தார். வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஸ்வேஸ்வர் ஹெக்டே புதிய தலைவராக பதவியேற்றுக் கொண்டார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடரும். இந்திய விமானப்படையின் விங் கமாண்டர் அபிநந்தனின் கதாநாயகனாக கொண்டு புதிய வீடியோ கேம் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் ராணுவத்தினர் அபிநந்தன் கடந்த பிப்ரவரி மாதம் சிறைப்பிடிக்கப்பட்டார். ஆனால் சர்வதேச நாடுகள் கொடுத்த அழுத்தத்தால் விடுதலை செய்யப்பட்ட அபிநந்தன் இந்தியர்களின் நன்மதிப்பை பெற்றார். இவரது வீரத்தை போற்றும் வகையில் அவரை நாயகனாக கொண்டு கார்டியன்ஸ் தி ஸ்ட்ரிக் என்னும் வீடியோ கேம் வெளியாகியுள்ளது.
தேசிய புலனாய்வு முகமையை எதிர்ப்பவர்கள் தேச நலன்களுக்கு எதிரானவர்கள் என பாஜக தேசிய செயலர் ஹெச் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் நடைபெற்று வரும் வைகை பெருவிழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முத்தலாக் கூறி இஸ்லாமிய பெண்களின் வாழ்வுரிமையை பறிப்பதை பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு காப்பாற்றியுள்ளதாக கூறினார். அப்பாவி மக்களை கொல்லும் பயங்கரவாதிகளை தூக்கிலிட வேண்டும் என்றும் ஹெச் ராஜா வலியுறுத்தியுள்ளார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரரும் மதுரை ஆவின்பால் நிறுவனத்தின் தலைவருமான ஓ ராசா மற்றும் பால்வளத்துறை பதிவாளர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தவறான ஆவணங்களை கொண்டு உப்புக்கோட்டை ரோசிநகர் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் அமைக்கப்பட்டுள்ளதாக தேனியை சேர்ந்தவர் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிபதி இருவருக்கும் நோட்டீஸ் அனுப்பி ஆகஸ்ட் 28 வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். வேலூர் மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெற்றால் தொகுதிக்கு 5,000 வீடுகள் வீதம் 30,000 கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என அதிமுக வேட்பாளர் எஸ் சி சண்முகம் உறுதிபட தெரிவித்துள்ளார். ஆம்பூர் தொகுதிக்குட்பட்ட மிடாளம், வீராங்குப்பம், கரும்பூர், கொல்லக்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் பிரச்சாரம் மேற்கொண்ட எஸ் சி சண்முகம், 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக அதிகரிக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என உறுதியளித்தார். வேலூர் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு விருஞ்சிபுரம் பகுதியில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை ஆதரித்து திமுக இளைஞரணி செயலர் உதயநிதி ஸ்டாலின் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். விருஞ்சிபுரம் பகுதியில் வாக்கு சேகரிப்பின் போது ஏராளமான திமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மக்கள் விரும்பாத திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருவதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலர் ஈஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவில் சரியான தலைமை இல்லாததால் நாடாளுமன்றத்தில் ஒரு நிலைப்பாடும் சட்டப்பேரவையில் ஒரு நிலைப்பாடும் எடுத்து வருவதாக கூறினார். உள்ளாட்சி தேர்தலை நடத்த தமிழக அரசு ஆர்வம் காட்டவில்லை என்றும், இதனால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மத்திய அரசு ஒதுக்கிய 7,000 கோடி ரூபாய் பயன்படுத்தப்படாத நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். ஆடி அமாவாசையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் ஏராளமானோர் நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள காவிரி படித்துறையில் ஆயிரக்கணக்கானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் ஏராளமானோர் தர்ப்பணம் கொடுத்து கடலில் புனித நீராடினர். இதேபோன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலும் ஏராளமானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். ஈரான் கடற்படையினர் சிறைப்பிடித்த ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பலில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையிலான பிரச்சினை காரணமாக ஈரான் கடற்படையினர் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பலை கடந்த 19 தேதி சிறைப்பிடித்தனர். இதில் சென்னையைச் சேர்ந்த ஆதித்யா, புதுச்சேரியைச் சேர்ந்த சிலம்பரசன் உள்பட 18 இந்திய ஊழியர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு ஆதித்யாவை மீட்க வேண்டும் என அவரது பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சமூக வலைதளங்களில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டும் என சென்னை போக்குவரத்து காவல்துறையின் தெற்கு மண்டல இணை ஆணையர் எழிலரசன் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சியில் பங்கேற்ற அவர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து பேசினார். அப்போது நாட்டில் உள்ள 4 முக்கிய நகரங்களில் ஒன்றான சென்னையில் சாலை விபத்துக்களை குறைக்க விழிப்புணர்வு அவசியமானது என கூறினார். அஜித் விஜய் ரசிகர்கள் இடையே நடந்த மோதலில் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புழல் அருகே இலங்கை அகதிகள் முகாமில் உமா சங்கர், ரோஷன் ஆகிய இருவரும் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு இடையே அஜித் விஜய் இருவரில் யார் சிறந்தவர் என வாக்குவாதம் நடந்துள்ளது. அப்போது ரோஷன் உமாசங்கரை கத்தியால் சராமாரியாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த உமாசங்கர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக ரோஷனை கைது செய்த போலீசார் புழல் சிறையில் அடைத்தனர். கோயம்புத்தூரில் நடைபெற்று வரும் மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டியில் நடிகர் அஜித்குமார் கலந்து கொண்டார். கோயம்புத்தூர் துப்பாக்கிக் கழகம் சார்பில் 45வது மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டி காவலர் பயிற்சி திடலில் நடைபெற்றது. இந்த போட்டியில் 25 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் நடிகர் அஜித்குமார் கலந்து கொண்டார். அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோ தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. கடலூர் அருகே 49 மீன்பிடி கிராமங்களுக்கு மீன்பிடிக்க விதிக்கப்பட்ட தடையை மாவட்ட ஆட்சியர் விலக்கியுள்ளார். இந்த கிராமங்களில் சுருக்கு வலை பயன்படுத்தி சிலர் மீன்பிடித்ததால் எழுந்த மோதலில் 4 படகுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. இதையடுத்து கிராம மக்களுக்கு மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அன்பு செல்வன் தடையை விலக்கியதோடு அனுமதிக்கப்பட்ட வலையில் மட்டுமே மீன்பிடிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார்.
தமிழர் பாரம்பரிய முறைப்படி ஆடிப்பெருக்கு விழாவை சென்னை அடையாற்றில் உள்ள எம்ஜிஆர் ஜானகி கல்லூரி மாணவிகள் கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த விழாவில் கல்லூரி மாணவிகள் சேலையில் வலம் வந்து தமிழர் பாரம்பரியப்படி கிராமிய நடனங்கள், தப்பாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம் போன்றவற்றை ஆடி மகிழ்வித்தனர். மேலும் வீட்டில் தயாரிக்கப்பட்ட தின்பண்ணங்களை சக மாணவியருடன் பகிர்ந்து உண்டு மகிழ்ந்தனர். இந்த விழா மூலம் கிராமத்துக்கே தாங்கள் சென்று வந்த அனுபவம் கிடைத்ததாக கல்லூரி மாணவர்கள் தெரிவித்தனர். சென்னை அண்ணா சாலையில் பிளாஸ்டிக் விளம்பரம் தயாரிக்கும் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. தேவி திரையரங்கிற்கு பின்புறமுள்ள இந்த கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அக்கம் பக்கத்தினர் தீயை அணைக்க முயன்றும் பிளாஸ்டிக் மூலப்பொருட்களை பற்றி கொண்ட தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்புத்துறையினர் 1.5 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இயற்கையை மீட்க வலியுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அடர்ந்த வனப்பகுதியை உருவாக்கும் முயற்சி செய்து வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த வேட்டவளம் கிராமத்தினர். இதுகுறித்து இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தி. தமிழகத்தில் மழை பொய்த்ததால் நீர்நிலைகள் வறண்டு மரங்கள் அழிந்து வருகின்றன. இந்த இயற்கை சுழற்சியின் தாக்கத்தை மனித குலம் முழுமையாக புரிந்து கொண்டுள்ளதா என்பதற்கு பதில் இல்லை. ஆனால் இயற்கையை காக்க வேண்டியதன் அவசியத்தை முழுமையாக புரிந்து கொண்டுள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த பசுமை வேட்டவளம் அமைப்பினர். பசுமை வேட்டவளம் என்ற அமைப்பில் கிட்டத்தட்ட 1000 பேர் உறுப்பினர் சேர்ந்து சுத்துப்பட்டு கிராமத்திலையும் பல இளைஞர்கள் ஒருங்கிணைத்து இது ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 3 ஏரிகள் 2 குளங்களை தூர்வாருக்கு பணி நடைபெற்று கொண்டிருக்குது. இன்றைக்கு ஏரியில் வந்து 20 வருஷமாக தண்ணி இல்லாத இந்த ஏரியெலாம் கொஞ்சம் தண்ணீர் கிடைக்கிற அளவுக்கு இந்த ஆடு மாடங்கள்லாம் அதை பார்க்குறீங்க. இன்றைக்கி தண்ணி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கு. சிறுதுளி பெருவளம் என்று சொல்லுவதற்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆண்டுக்குள்ளே நாங்கள் இந்த ஏரியெல்லாம் முழுமையாக தண்ணீர் வரத்து சேர்த்து விவசாயிகள் பயனடுற மாதிரி இந்த இயக்கத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து இப்போ ஊரில் வந்து 5 ஆண்டுகளில் எங்களுக்கு சிறந்த ஒரு வனமாக இருக்கிற ஒரு வேட்டவளத்தை உருவாக்க உறுதி பூண்டிருக்கின்றோம். ஆவூர் அடுத்துள்ள வேட்டவள கிராமம் ஒரு காலத்தில் வேட்டை வனம் என அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வேட்டவளத்தை சுற்றி வைப்பூர், ஓலைப்பாடி, நெய்வந்தம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 15 ஏரிகள் தூர்வாரப்படாமல் இருந்தது. எனவே முட்புதர்கள் மண்டி கிடக்கும் நீர்வரத்து கால்வாய்களை தூர்வாரவும் புதிய மரக்கன்றுகளை நட்டு வைத்து பராமரிக்கவும் சமூக வலைதளங்கள் மூலம் இளைஞர்களும் சமூக ஆர்வலர்களும் ஒன்றிணைந்தனர். பசுமை வேட்டவளம் என பெயரிடப்பட்ட அந்த அமைப்பின் மூலம் 15 லட்சம் ரூபாய் வரை நிதியினை திரட்டி அதன் மூலம் ஏரிகளை தூர்வாரி அடர்வன பகுதியாக மாற்ற முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். சரியான மழை இல்லாததுனால இந்த பகுதி எல்லாமே வறண்டு கிடக்குது. மழையை உருவாக்குறதுக்காக, பசுமை உருவாக்கணுன்றதுக்காக வேட்டவளம், பசுமை வேட்டவளம் என்ற அமைப்பை உருவாக்கி இதில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று திரட்டி ஏரிக்கு நீர் வரத்துக்கான கால்வாய்களை சொத்து செய்து நீர் சேமித்து விவசாய மதுகுகள்லாம் சரி செய்து விவசாயிகளுக்கு நீர் தந்து விவசாயத்தை பெருக்கணும் அப்படின்றது எங்களோட இளைஞர்களோட கோரிக்கை. இது எல்லாத்தையுமே இப்போ நாங்கள் ஊர் பொதுமக்கள் பிளஸ் மாவட்ட ஆட்சியர் அரசு அதிகாரிகளோட ஒத்துழைப்பட மிக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். 5 ஆண்டுகள் வரை நடப்படும் மரக்கன்றுகளை பாதுகாத்து மரங்களாக உருவாக்குவதே வேட்டவளம் அமைப்பின் நோக்கமாகும். வேட்டவளத்தை சுற்றிலும் 1 லட்சம் மரங்களை நடவு செய்து அப்பகுதியை அடர்ந்த வனமாக மாற்றுவதற்கு சமூக வலைதளங்கள் மூலம் நிதியினை திரட்டி வருகின்றனர். மழையை ஈர்க்கும் அத்தி, ஆலம், வேம்பு, நீர்க்கொம்பை உள்ளிட்ட பல்வேறு வகையான மரங்களை அதிகளவில் நடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் வேட்டவள அமைப்பினர் தெரிவித்தனர். எங்கள் அமைப்பின் மூலமாக நாங்கள் இப்போ முதல் கட்டமாக 1500 மரக்கன்றுகளும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே 1 லட்சம் மரக்கன்றுகள் நடுவதாக இருக்கிறோம். இந்த மரங்கள் நடுவதன் மூலம் நம்ம தூய்மையான ஆக்சிஜன் மக்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த வாகனங்கள் போக்குவரத்து இது மாதிரி இந்த புகை நச்சு புகையெல்லாம் ஒழிக்கணும்னு சொன்னால் மரம் வளர்க்கணும். அது கூட ஈரப்பதத்தை காட்டு நீர்வள ஆதாரத்தை மேம்படுத்துறது, எங்கள் விவசாயிகளுக்கு உண்டைய பாசன நீர் எல்லாம் அனைத்து வகையும் செய்வதற்காக எங்களோட அமைப்பு செயல்பட்டு. வறட்சி காரணமாக காடுகள் அழிந்து வருவது ஒரு புறம் பெருகிக் கொண்டிருந்தாலும் இயற்கையை மீட்க போராடும் இம்மாதிரி முயற்சிகள் மற்றவர்களை ஊக்குவிக்கும் என்பதே அதன் வெற்றியாகும். இளைஞர்களின் இந்த புதுவித முயற்சியால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பசுமை நிறைந்த இடங்களில் வேட்டவளம் கிராமமும் முக்கிய இடம்பெறும் என்பதில் சந்தேகமில்லை. வேந்த டிவி செய்திகளுக்காக திருவண்ணாமலையிலிருந்து ஆர். ஸ்ரீதரன். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடரும்.
டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடர்கின்றன. ஆப்கானிஸ்தானில் நிகழ்த்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 34 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் காபூலில் உள்ள காந்தஹார் என்ற இடத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது. தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 34 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அமெரிக்கா மெக்சிகோ இடையே சுவர் எழுப்புவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எல்லையில் சீசா கட்டி விளையாடி பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் சுவர் எழுப்பும் அதிபர் டிரம்பின் முடிவுக்கு அண்மையில் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. இதற்கான கட்டுமானப்படி தொடங்கி உள்ள நிலையில் சுவர்களுக்கு இடையே பொதுமக்கள் சீசா கட்டி விளையாடி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். பிரான்சில் நடைபெற்ற ராட்சத ஹாட் பலூன் திருவிழா பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த திருவிழாவில் கடந்த முறை 456 பலூன்கள் வானில் பறந்து உலக சாதனை படைத்தன. அந்த சாதனையை முறியடிக்க இம்முறை 500 பலூன்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் பல பலூன்கள் சேதமடைந்திருப்பது தெரிய வந்தது. எனினும் 456 பலூன்களை வானை நோக்கி பறந்து பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்கப்படும் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் தேவாலயங்களில் நிகழ்ந்த தொடர் வெடிகுண்டு தாக்குதலில் வெளிநாட்டினர் உட்பட 250 அதிகமானோர் உயிரிழந்தனர். இதனால் அந்நாட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 70% குறைந்துள்ளது. எனவே வருவாய் இழப்பீடை ஈடு செய்ய 50 நாடுகளின் சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்குவதாக இலங்கை அரசு அறிவித்துள்ளது. எத்தியோப்பியாவில் பொதுமக்கள் 12 மணி நேரத்தில் 35 கோடி மரக்கன்றுகளை நட்டு உலக சாதனை படைத்தனர். மக்கள் நெருக்கடி அதிகம் கொண்ட நாடுகள் பட்டியலில் 2வது இடத்தில் உள்ள எத்தியோப்பியாவில் கடந்த சில ஆண்டுகளாக காடுகள் வேகமாக அழிந்து வருகின்றன. இந்த நிலையை தடுக்க ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் 1000 மக்கள் ஒன்றிணைந்து 12 மணி நேரத்தில் 35,36,33,000 மரக்கன்றுகளை நட்டு சாதனை படைத்தனர். உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் முதல் 10 இடங்களில் இந்தியாவின் முன்னணி வீராங்கனைகளான சிந்து, சாய்னா நேவால் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். சிந்து 5வது இடத்தையும் சாய்னா நேவால் 8வது இடத்தையும் பெற்றுள்ளனர். ஆண்கள் பிரிவில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் 10வது இடத்தையும் சமீர் வர்மா 13வது இடத்தையும் பிடித்துள்ளனர். சாய் பிரணீத் 20வது இடத்தை பிடித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு முன்னாள் வீரர் ராபின் சிங் உள்ளிட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். தற்போதைய பயிற்சியாளரான ரவி சாஸ்திரியின் பதவி காலம் முடிவடைவதை அடுத்து அவர் இடத்தை நிரப்ப பரிசீலனை நடைபெற்று வருகிறது. இந்த பதவிக்கு இந்திய முன்னாள் வீரர் ராபின் சிங், நியூசிலாந்தின் மைக் ஹெசன், ஆஸ்திரேலியாவின் டாம் மூடி ஆகியோர் விண்ணப்பித்துள்ளனர். தமிழில் விஜய் நடித்து வெளியான கத்தி படத்தின் ஹிந்தி ரீமேக்கு அக்ஷய்குமார் கதாநாயகனாக நடிக்க உள்ளார். ஏற்கனவே விஜய் நடித்த துப்பாக்கி படம் ஹிந்தியில் ஹாலிடே என்ற பெயரில் ரீமேக் ஆகியுள்ளது. இந்த படத்தில் நாயகனாக நடித்த அக்ஷய்குமார் கத்தி படத்தின் ரீமேக்கான இக்கா படத்திலும் நாயகனாக நடிக்கிறார். இப்படத்தை ஜெகன் சக்தி இயக்க உள்ளார். சஞ்சய் தத் கதாநாயகனாக நடிக்கும் பிரஸ்தானம் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. 2010 தெலுங்கில் வெளியாகி வெற்றி பெற்ற பிரஸ்தானம் திரைப்படம் இந்தியில் ரீமேக் ஆகியுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு பின் மனிஷா கொய்ராலா, சஞ்சய் தத் இணைந்து நடிக்கும் இப்படத்தில் ஜாக்கி ஷெராப் மற்றும் அமைரா தஸ்தூர் ஆகியோர் நடிக்கின்றனர். இப்படம் வரும் செப்டம்பர் மாதம் திரைக்கு வரவுள்ளது. உலகம் முழுவதும் பிரம்மாண்ட வெற்றி பெற்ற அவதார் படத்தின் பெயரை தான் பரிந்துரைத்ததாக பாலிவுட் நடிகர் கோவிந்தா தெரிவித்துள்ளார். 2009 வெளியான அவதார் படம் உலகெங்கும் 19,000 கோடி ரூபாய் வசூலித்து உலகில் அதிகம் வசூல் செய்த படங்களின் பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது. இந்த படத்தின் அடுத்தடுத்த பாகங்களில் நடிக்க தன்னிடம் 410 நாட்கள் கால்ஷீட் கேட்டதால் வாய்ப்பை மறுத்துவிட்டதாக நடிகர் கோவிந்தா தெரிவித்துள்ளார். நடிகர் சிவா கதாநாயகனாக நடிக்கும் சுமோ படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழ் படம் மூலம் நாயகனாக அறிமுகமானவர் சிவா. இவர் அடுத்ததாக நடிக்கவிருக்கும் சுமோ எனும் படத்தை எஸ்பி ஹோசிமன் இயக்க உள்ளார். காமெடி திரைப்படமாக உருவாகும் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. ஹாலிவுட் படமான தி ஐரிஷ்மேன் படத்தின் ட்ரைலர் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது. ஹாலிவுட் சினிமா வரலாற்றில் முக்கிய இயக்குநராக கருதப்படும் மார்டின் ஸ்கார்கி இயக்கியுள்ள இப்படத்தில் ராபர்ட் டி நீரோ, அல் ஃபசினோ ஆகியோர் நடித்துள்ளனர். 80 மேல் இயக்கியுள்ள ஸ்காரிசனின் ஐரிஷ்மேன் படத்தின் ட்ரைலர் உலகம் முழுவதும் வரவேற்பை பெற்று வருகிறது.
உணவுக்கு மதம் இல்லை என்று ஜொமாட்டோ தெரிவித்த கருத்து சமூக வலைதளங்களில் பாராட்டுக்களை குவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் வாடிக்கையாளர் சேவை மையத்தை அழைத்த வாடிக்கையாளர் ஒருவர் தான் ஆர்டர் செய்த உணவை தன் மதத்தை சார்ந்தவர்தான் கொண்டு வர வேண்டும் என கேட்டுள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்த ஜொமாட்டோ உணவுக்கு மதபேதம் அல்ல, உணவே ஒரு மதம்தான் என தெரிவித்துள்ளது. இதையடுத்து அந்நிறுவனத்துக்கு சமூக ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். கூகுளின் தலைமை செயல் அதிகாரி பதவி காலியாக இருப்பதாக விளம்பரம் செய்யப்பட்டதால் அதற்கு லட்சக்கணக்கானோர் விண்ணப்பித்துள்ளனர். சுந்தர் பிச்சை தலைமையில் கூகுள் நிறுவனம் சிறப்பாக இயங்கி வரும் நிலையில் லிங்க்டின் இணையதளம் வெளியிட்ட இந்த விளம்பரம் அனைவரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. பின்னர் இது பொய்யான விளம்பரம் என்றும் லிங்க்டின் வேலைவாய்ப்பு குறித்து தவறான தகவல்களை வெளியிடுவதை நிரூபிக்க இப்படி செய்ததாகவும் அதனை பதிவிட்டவர் விளக்கம் அளித்துள்ளார். ஹுண்டாய் கோனா மின்சார காரின் விலை குறைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சனிக்கிழமை நடந்த GST கவுன்சில் கூட்டத்தில் மின்சார வாகனங்களுக்கான வரி 12% இருந்து 5% குறைக்கப்பட்டது. இந்நிலையில் ஹுண்டாயின் கோனா கார் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வேளையில் இந்த வரி குறைப்பு மின்சார கார் பிரியர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 25 லட்சம் ரூபாய் மதிப்புடைய அந்த காரின் விலையில் 1.5 லட்சம் ரூபாய் குறையும் என கூறப்படுகிறது. இத்துடன் வேந்தரின் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் நிறைவடைந்தது. மீண்டும் 11 மணி செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.